செம்மறியாட்டோடைய கறி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். செம்மறியாடுடைய கறியை சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல என்ன நன்மை தீமை நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்க. அடுத்த குணம், செம்மறியாட்டு இறைச்சி உண்ணில் செங்கரப்பானம் முன்பில்லாத பலவித ரோகங்களும் சகல துன்பமும் உண்டாகும். கேளுங்க, நல்ல திருப்பி கேளுங்க, நல்ல காது கொடுத்து கேளுங்க. செம்பரியாட்டோடைய மாதிரி ஒரு கெட்ட மருத்துவ குணம் எதுவுமே கிடையாது. அது அவ்வளோ வகையான கேடு பண்ணி விட்டுரும் உடம்பை. சாதாரண நோய் இல்லாமல் புது புது நோயெல்லாம் ஒன்று பண்ணி விட்டுட்டு போயிடும் செம்பரியாடு. அது திருப்பி படிப்பாங்க, கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. செம்பரியாடை வந்து நீங்கள் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிடலாம். சொல்லுங்கள். செம்மறியாட்டு இறைச்சி உண்ணில் செங்கரப்பானும், செங்கரப்பான் கரப்பான்ல செங்கரப்பான் சோப்பு சோப்பாக புள்ளி 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 புள்ளியாக தண்ணீர் போகிறது வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், பக்கத்தில் நிற்க முடியாத அளவுக்கு வாடை இருக்கும். அடுத்து முன்பில்லாத பலவித ரோகங்கள், முன்பில்லாத பல வகையான நோய். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், செம்மறியாடு கறி சாப்பிட்டேன்னா பல வகையான நோய் எனக்கு வரும், அதுதான் உண்மை. அடுத்து சகல துன்பமும், சகல துன்பமும் உண்டாகும். அடுத்தது உபயோகிக்கும் முறை, இதன் இறைச்சியை பாகப்படி சமைத்துள்ள இச்செயலில் கூறப்பட்ட துர்க்குணங்கள் யாவும் உண்டாகும். துர்க்குணங்கள் உண்டாகும்னு சொல்லிட்டாங்க, துர்க்குணம்னே சொல்லிட்டாங்க. அடுத்தது செம்மறியாட்டு பால், செம்மறியாட்டு பால் குணம், வாத ரூபமான செம்மறியாட்டு பால் பித்த சேத்ம துந்தம் வயிற்றுப்பிசம் மேற்சுவாசம் இவைகளை உண்டாக்கும். அதுவும் கேட்டுதான் முடியும். உபயோகிக்கும் முறை, இதனை பசுவின் பாலை போல தினசரி பானங்களில் உபயோகப்படுத்த வாத சம்பந்தமான பல பிணிகள் நெருங்கும், அதனால் உபயோகப்படுத்தாது இருந்தாலே மிகவும் சிறந்தது. சாப்பிடக்கூடாதுங்க, வைத்தியர்கள் சித்தர்களே சொல்லி விட்டு போறாங்க, பெரியவங்களே சொல்றாங்க, அது சாப்பிடாதீங்க, செம்பரியாட்டங்கறி சாப்பிடாதீங்க, வெள்ளாட்டங்கறியை நிறைய சாப்பிடுங்க, வயிறறியும் சாப்பிடுங்க, செம்பரியாட்டங்கறி பக்கத்தில் போகாதீங்க, வெள்ளாட்டங்கறியும் சாப்பிடுங்க அப்படின்னு மறுபடியும் எங்க சொல்றாங்கன்னா, மருத்துவ குணம் வந்து செம்பரியாட்டுக்கு கிடையாது, வெள்ளாட்டுக்கு மருத்துவ குணம் உண்டு, அதனால தான் அதை சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அப்படியாவது இப்படியாவது அண்ணா பண்ணுது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறதுல வந்து நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதை தான் நம்ம உடம்பு திருப்பி காணும். நம்ம வந்து நல்ல வஸ்துக்களை சாப்பிட்டோம்னா நல்ல ஆரோக்கியமாக இருப்போம், கெட்ட வஸ்துக்களை சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஆரோக்கியம் குறைஞ்சி போயிருக்கும், ஆரோக்கியமே இருக்காது. அதனால் நீங்கள் வந்து செம்பரியாட்டங்கறியை அவாய்ட் பண்ணுங்க, பாலை அவாய்ட் பண்ணுங்க, வெள்ளாடை வந்து சாப்பிடுங்க, கருங்கோழியை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதுபோக மாட்டு இறைச்சி எடுக்காதீங்க, மாட்டு இறைச்சி கேடு பண்ணும் உடம்புக்கு, இளைச்ச உடம்புகளுக்கு தான் அந்த மாட்டு இறைச்சி பொருந்தும்.